எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா கால ஊரடங்கு, கிட்டத்தட்ட 50 நாள் ஊரடங்கு, இந்தியா முழுவதும் நாம எல்லாம் வீடுகள்ல முடங்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல ஒரு நீங்க ஒரு வீடியோ சமீபத்துல போட்ட வீடியோ பெரிய வைரலா போயிட்டு இருக்குது. மதுரையில வந்து விஜய் சேதுபதி படத்தை ஓட விட மாட்டோம், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு உரிமையில எல்லாம் விஜயகாந்த தம்பி என்று உரிமையோட திட்டுறீங்களா இல்ல ஆக்ரோஷத்தோட திட்டுறீங்களான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன கோபம் விஜய் சேதுபதி மேல? அந்த தம்பி மேல எனக்கு ஒரு கோபம் இல்ல மாதேஷே, வந்து அவர் மேல எந்த கோபம் இல்ல. சமீப காலமா வந்து அவரை யாரோ இயக்குறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்ப இவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருன்னா, காஷ்மீர் 370 சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணப்பட்ட போது இவர் வந்து அது வந்து ஜனநாயக படுகொலைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது வந்து ஊடகத்துல சொல்றாரு. அதற்கு கடுமையான வந்து எல்லா எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கல. இவர் வந்து அசால்ட்டா வந்து பேசுறது, யாரு ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு விளக்கம் இல்லாம யாரு சொன்னாலும் அப்படி அசால்ட்டா எடுத்துக்கிறது, தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிறது அப்படின்ற 370 சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணப்பட்டையிலே அதான் செஞ்சாப்ல. அதுக்கப்புறம் அந்த தம்பி என்ன பண்றாப்லன்னா, இன்னொரு மேடையில ஏறிக்கிட்டு சாமின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சாமின்னு சொல்லாதீங்க, நீங்க மனித நேயத்தை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்ல. இது அதை கூட நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு வார்த்தை சொல்றாப்ல, ஒரு மேடையில ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிற போயில தாத்தா வந்துகிட்ட ஒரு பேத்தி கேட்டுச்சு, ஏன் உடை மாத்துறத வந்து குளிக்கிறதவே காட்டுறாங்க, உடை மாத்துறத ஏன் காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதா அவர் சொல்லிட்டு அதை அப்படியே மூட்டாயிருச்சு. இது ஏன் இந்த தம்பி தொடர்ந்து இது செய்யறது பார்த்தா, இப்ப சமய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரியார் குரூப் இருக்காங்க பாருங்க, இவங்க போய் அடிக்கடி அந்த தம்பியை சந்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு விஷக்கிருமி, இந்த தேசத்தினுடைய விஷக்கிருமி யாருன்னா அந்த பெரியாரிஸ்ட். இவங்க வந்து மற்ற மதங்களை இழிவா பேச மாட்டான், மற்ற மதங்களை பத்தி எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டான், ஆனா இந்து மதங்களை வந்து யாராவது லைட்டா டச். 370 இருந்துதான் இந்த பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனைக்கு அப்புறம் தான். 370 விஜய் சேதுபதி கருத்து சொல்லக்கூடாதா என்ன? ஏன் சொல்லலாம் இல்ல சொல்லலாம். அதே கருத்தை வந்து 370 அந்தஸ்து ரத்து ஆகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து காஷ்மீர்ல இருக்க இந்துக்கள் அடிச்சு டெல்லி வீதியில் அடிச்சு நொறுக்க விரட்டப்பட்டார்கள் அன்னைக்கே ஒரு வாய் திறக்கல. ஒரு நான் கருத்து சொல்லணும்னா காமனை எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும், அறவேக்கட்டத்தனமா பேசக்கூடாதுல. இப்ப வந்து டெல்லியில இதே 375 அந்தஸ்து ரத்து ஆகிறதுக்கு முன்னால இந்துக்களை அடிச்சு விரட்டுறாங்க காஷ்மீர்ல இருந்து. டெல்லி வீதியில ரொம்ப பேர் டெல்லி வீதியில ரோட்ல படுத்து கிடக்குறான், இன்னும் கிடந்தான். இப்பதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம், காஷ்மீருக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போயிருக்கான். அப்ப அன்னைக்கு நீ கருத்து சொல்லிருக்கணும்ல, ஏன் நீ சொல்லல? இதுதான் கே சி திருமாறனுக்கு மட்டும்தான் 370 பற்றிய புரிதல் தெரியும், விஜய் சேதுபதிக்கு தெரியாமலே அதை பற்றி ஒரு கருத்தை தெரிவிச்சாரு அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பேசுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல, திருமாறனுக்கு தெரிஞ்சதும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து கற்றது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு நினைக்கிறவன், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னைக்கு நான் பேசினதுல எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துருக்கேன். மாதேஷ் எத்தனை தடவை ஒத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல அது எனக்கு புரியலன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவரை பொறுத்த அளவுக்கு காஷ்மீர் பிரச்சனையில இருந்து பெரியார் திடல்ல நடக்கக்கூடிய பிரச்சனைய ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் தன்னை பெரிய புரட்சியாளர் மாதிரி காட்டி, இதெல்லாம் இவங்க ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. ஒரு 4 காசு சம்பாரிச்ச உடனே இருங்க மாதேஷ், 2 காசு 4 காசு சம்பாரிச்ச உடனே அந்த ஒரு பிரபல நடிகர் மக்கள் செல்வர்னு மக்களால் பட்டம் கொடுக்கப்பட்டவர் அவரு. அதே போல அவருடைய கருத்தை அவர் பேசுறாரு. அது ஏதோ அவரை வந்து பெரியாரி அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இயக்குறாங்க, அவர்களை சந்தோஷப்படுத்த இவர் பேசுறாரு அப்படியெல்லாம் எந்த இடங்கள்லயுமே யாரும் குறிப்பிடல. இப்ப கூட வந்து விஜய் சேதுபதி இதில் மௌனம் காக்கிறார். இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல பேசின வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கொரோனா ஊரடங்குல நீங்க வந்து தேவையற்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவர் கடந்துட்டு போறாரு. அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் தரப்பு கடந்துட்டு போறாரு. நீங்க என்ன வெத்தலையில மை போட்டு பாத்தீங்களா? அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை வெளியே அவர் வெளியே இது மேலும் மேல இது கருத்து சொன்னோம்னா பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கிறாரு. நானும் அதைத்தான் விரும்புறேன். விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுக்கு நடிக்க வந்தேன்னா நடிக்கிற வேலையை பார்க்கணும் தம்பி, வேற எதுவும் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வச்சிருக்கீங்க, நீங்க வர்றீங்க, உங்க சினிமால நல்ல விஷயத்த சொல்றீங்க, பிடிக்கிறேன் பாக்குறேன் பிடிக்காதேன்னு போயிடுறான். இதுதான் சினிமாக்காரங்களுடைய வேலை. இதை விட்டுட்டு ஒரு மதத்தின் வழிபாடுகளையோ பிற மதத்தினுடைய வழிபாடுகளையோ நான் வந்து போய் சீண்டி பாக்குறது நோண்டி பாக்குற வேலையெல்லாம் அந்த தம்பி வச்சுக்கிற கூடாது. அவருக்கு நான் வார்ன் பண்றேன். ஏன்னா
இந்த அவர் படம் எல்லாம் எதை வச்சு ஓடுதுன்னா மதுரை மண்ணு பேச வச்சுதான் ஓடுது. அவர் மதுரைக்காரர் அந்த மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தம்பி மதுரைக்காரர் மாதிரி இருப்பாரு, அத பேச வச்சுதான் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் படம் எல்லாம் இங்கதான் ஓடுது. இல்ல கேசி திருமாறன் அண்ணன் எப்படி பேசுறீங்களோ நம்மள ஒருத்தர் தான் விஜய் சேதுபதி. நீங்க ஏன் விஜய் சேதுபதி படத்தை ஓட மூட மாட்டேன், மதுரை பக்கமும் படம் ஓடாது தம்பி அப்படின்னு எல்லாம் வந்து நம்மள மாதேசே ஒரு 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 இப்ப என் பையனே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என் தம்பியா வச்சுக்கிருவான். தவறு பண்றது அவனுக்கு தெரியாம அந்த தம்பி தவறு பண்ணிக்கிட்டே இருக்கானா, அவனை கண்டிக்கிறது யாரு, இந்த கடிவாளம் கட்டுறது யாரு, விட்டா அவனோட எதிர்காலம் போயிருமா அந்த பயலுக்கு, அந்த தம்பிக்கு எதிர்காலம் போகுமா போகாதா? இதே தொடர்ந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவான், சில பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிருவான், திருமணம் பண்றதுக்கு எது மனசுக்குள்ள வச்சுக்கிற மாட்டேன், மனசுல பட்டதை பேசுவேன், பேசினாலும் கரெக்டா இருக்கணும், நியாயமா இருக்கணும், அப்பனா இருந்தாலும் ஆத்தால இருந்தாலும் அதான் நியாய நேர்மை இருக்கணும். அந்த பையன் பேசுறதெல்லாம் நியாயமே இல்லை, அந்த தம்பி பேசுறதெல்லாம் நியாயம் இல்ல. இந்த வீடியோ எப்ப பேசினதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயும் பேசினதுதான், அது இப்ப வெளியே வந்திருக்கு. எங்க நாலேஜுக்கு எப்ப வருதோ அப்பதான் நாங்க பேச முடியும், எங்களுக்கு நாலேஜுக்கு வரல, அதனால நாங்க பேசல. நடந்த ஒரு ப்ரோக்ராம் இப்ப கொரோனா கால ஊரடங்குல மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் எல்லா தொலைக்காட்சி தொடர்களும் நிறைய விஷயங்களை வந்து ரிப்பீட் பண்ணி போடும் போது இப்ப நாம அதை கையில எடுத்து அவரை பிரச்சனைக்கு இப்ப உள்ளாக்குறது அது சரியான பேசல? இல்ல மாதேஷ், நாட்டுல எல்லா விஷயங்களும் நடக்குது, எல்லா விஷயமும் மாதேஷுக்கு தெரிஞ்சிருமா, திருமாறனுக்கு தெரிஞ்சிருமா? தெரிய வர்றப்பதான் நீங்களும் பேச முடியும், நானும் பேச முடியும். தெரிய வர்றப்பதாங்க பேச முடியும், தெரியாத நேரத்துல நானா பேச முடியும், லூசா? அது எப்படி பேச முடியும்? இப்ப ரெண்டாவது விவாதமா வந்திருக்குது விஜய் சேதுபதி இல்ல, கடந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஜோதிகா இதே மாதிரி, ஜோதிகா பேசின அந்த ப்ரோக்ராம் டிசம்பர் மாத காலத்துல பேசினது, அவங்களும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அந்த தஞ்சை பெரிய கோயில் விஷயத்த சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து தஞ்சை பெரிய கோயில நானும் பாத்திருக்கேன், அது வந்து ராய்ப்பூர் பேலஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க பெருமையா சொல்றாங்க. மற்றத்துக்கு நிதி கொடுக்குற மாதிரி, மற்ற விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி, பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனைகள் கட்டுறதுக்கும் பணம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதையும் எடுத்து இந்து மத உணர்வாளர்கள் பிரச்சனையை உண்டாக்குறது எந்த விதத்துல நியாயம்? இது தொடர்ந்து நடிகர்களை குறிவைக்கிறீங்களா நீங்க? அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம்னா நம்ம நம்ம வந்து சினிமா இல்லைன்னா சினிமா பார்க்காம நாம புறக்கணிங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிங்க, நான் படத்தை விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டும் துணியில பேசுறீங்க. மாதேசே, இப்ப ஜோதியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த அவார்டு வாங்க போன இடத்துல என்ன கண்டென்ட், என்ன கான்செப்ட், அதை பேசிட்டு வந்துடணும். இவங்க சரக்குன்னா இந்த ஊர் கலைச்சவன் பிள்ளையார் கோயில்ன்ற மாதிரி எவனா இருந்தாலும் இங்கதான் வரேன், பிற மதங்களை இவங்க விமர்சனம் பண்றதுல வேணா பேசுனா என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும். அந்த ஜோதியாவுடைய பின்புலம் என்னன்றத தெரியணும். அந்த அம்மா கல்யாணமே எப்படி நடந்துச்சுன்னு உங்க ஊருக்கே தெரியும். அந்த கல்யாணம் அவ்வளவு சீக்கிரமா அவன் நடந்துச்சு, அவ்வளவு சீக்கிரம் நடந்துச்சா? அந்த குடும்பத்துல எப்படி எவ்வளவு பிரச்சனை ஆகி அந்த கல்யாணம் நடந்துச்சு? கலாச்சாரம், மண்ணின் கலாச்சாரம் தெரியாதவங்க அந்த கலாச்சாரத்தை பத்தி பேசக்கூடாது. அவங்க வந்து எத்தனை விஷயம் சொல்லலாம், அந்த நீங்க மசூதிக்கு நீங்க நிதி கொடுக்காதீங்க, சர்ச்சுக்கு நிதி கொடுக்காதீங்க, அதே போல நீங்க இந்து கோயிலுக்கு கொடுக்காதீங்க, கொடுக்காம நீங்க வந்து பள்ளிக்கூடங்களை கட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இந்து கோயில மட்டும் சொல்றீங்க குறி வச்சு? நான் என்ன சொல்றேன், நான் என்ன பொறுத்த அளவுக்கு மதை சிறுங்க, என்ன பொறுத்த அளவுக்கு எந்த கோயிலும் பத்தி பேசக்கூடாது. அந்தந்த வழிபாடு அவர் ஒரு நம்பிக்கை சார்ந்தது, இதுக்குள்ள உங்க மூக்க நுழைக்க கூடாது. ஏன் நீங்க வந்து ட்ரஸ்ட் நடத்துறீங்கன்னா இருங்க, நீங்க ட்ரஸ்ட் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் வருது, உங்களுக்கு நடத்துறீங்க வைக்கிறீங்க, நாலு பேருக்கு உதவி செய்றீங்க, அது பிறருக்கு மனதை காயப்படுத்தாத அளவுக்கு நீங்க உதவி செய்யணும். உடனே வந்து பிரச்சனை, உடனே வந்து இந்து மதங்கள்லாம் நீங்க பணம் கொடுக்குறீங்க, அங்க சுத்தமா இருக்கு, பள்ளிக்கூடம் சுத்தம் இல்லாம இருக்கிறது, இது உங்களுக்கு பொறுக்கலையா? இந்து கோயில் நல்லா இருக்கிறது புரிக்கலையா அவங்களுக்கு? இந்து கோயில்னு சொல்லி அவங்க தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு, அங்க போனா அவங்க எதிரில இருக்கிற மருத்துவமனையில அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க, அதையெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு டெல்லி ஜிமா மசூதி கிட்ட போயிருந்தால் அங்க நடந்திருந்தா அதை பத்தி பேசியிருக்க போறாங்க, வேற ஒரு சர்ச்சை பத்தி பேசணும்னா அந்த இடங்கள்ல இருந்து அதை பத்தி பேசியிருக்காங்க. இல்ல இல்ல மாதேஷ, மாதேஷ் இந்து கோயில்னு சொன்ன உள்ள நரேஸ்நாதரா இருக்காரு, என்ன மாதேஷ் ராஜராஜ உள்ள உள்ள யாரு இருக்கா? அப்புறம் அது இந்து கோயில் இல்லையா? என்ன நீங்க சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்? திட்டமிட்டு பேசுன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்படி ஏதாவது இருங்க, முதல்ல வந்து திட்டமிடணும். ஒரு பிரபலங்கள் ஒரு மேடையில பேசுறதுக்கு முன்னாடி திட்டமிடணும், எதையாவது ஒண்ணு பேசி மாட்டிக்கிற கூடாது. ஏன்னா இப்ப நான் திருமாறேன், நான் சாதாரண ஆள் பேசுன விஷயமாகாது. ஒரு ஸ்டார் அந்தஸ்துல இருக்கவங்க, உலகமே தெரிஞ்சவங்க பேசையில நிதானம் என்ன? கலைஞரோட பேச்ச கேட்டிருக்கீங்களா? பத்திரிகையாளர்கள் வந்து சுத்தி உட்காந்து கேள்வி வைப்பாங்க, ஆனா அவர் ஒரு ஜீனியர். கலைஞரை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அறிவு சார்ந்த கடைசி வரைக்கும் அவர் பத்திரிகையில பேட்டி கொடுக்கல, ரொம்ப தெளிவா கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் இந்த வாத்தியார் புள்ள மக்கு இந்த மக்க விட்டுருவான், ஆனா அவர் பையன், அவர் அப்பா இருக்காரு பாருங்க, அவ்வளவு தெளிவா பேசுவார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும், அது யாரையும் காயப்படுத்தாது, இளைமறை காயா இருக்கும். அந்த மாதிரிதான் பிரபலங்கள் பேச கத்துக்கணும். அதை விட்டுட்டு எதையும் வந்து உளரக்கூடாது மேடையில.
காயப்படுத்தாம பேசுங்க. உடனே வந்து விஜய் சேதுபதியை வந்து அவங்க குடும்பத்தை எல்லாம் இழுத்து பேசுறாங்க, உங்க தம்பிமார்கள் அதையெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க, இந்து உணர்வாளர்கள் அப்படி பேசுறாங்க கேட்க மாட்டேன்றீங்க, ஜோதிகா பேசுனதுக்கு சிவகுமார வம்பு கிழக்குறீங்க, அவங்க சூர்யாவை வம்பு கிழக்குறீங்க, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் என்ன? நீங்க தவிர்க்கணும். இல்ல இல்ல சிவகுமாரு முதல்ல சொன்ன பழமொழியை நான் சொல்றேன். சிவகுமாரை பொறுத்த அளவுக்கு தனக்கு தான் எல்லாம் தெரியும். மத்த தமிழ்நாட்டுல இருக்க பூரா முட்டாள்கள், சான்றோர்கள்லாம் முட்டாள்கள், அறிவாளிகள்லாம் யாருமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர் சிவகுமார். ஒரு நல்ல நடிகர், அந்த டீசெண்டா அந்த காலத்துல இருந்து டீசெண்டா நடிக்கக்கூடிய நல்ல நடிகர். தனிப்பட்ட முறையில எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து இந்து மாதங்களில் தீண்டாம இருக்கிறது, இந்த கோயிலுக்குள்ளே தீண்டாம இருக்குன்னு பேசுறாரு. ஒரு இப்ப சமயத்துல ஒரு இது பார்த்தேன், சிவலிங்கம் ராஜராஜ சோழன் கோயில்ல கட்டின சிவலிங்கத்து மேல உட்கார்ந்து தானே ஒருத்தர் செதுக்கிருப்பான், அவ்வளவு 17 அடி சிவலிங்கத்தின் மேல ஏறு அடித்தானே உட்கார்ந்துருப்பான். ஏன் இன்னைக்கு அவனே உள்ள போய் சாமி கும்பிட முடியல அப்படின்னா, இது ஒரு ஃபூலிஸா இல்லையா, முட்டாள்தனமா இல்லையா? இப்ப மாதேஷ் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ண பண்றீங்க, நீங்க தான் கொத்தனார் அமைக்கிறீங்க, நீங்க தான் பிற ஒர்க்கர்ஸ் கார்பெண்டர்ல முதற்கட்ட எல்லாத்தையும் அமைக்கிறீங்க, அவனுக்கு நீங்க எழுதி கொடுத்துருவீங்களா? நீங்க உள்ள போங்கப்பா, எப்பா நீ இப்ப வெட்ரம் கட்டின நீ உள்ள போய் படுத்துக்க, நீ அடுப்படி கட்டின நீங்க உள்ள போய் படுத்துக்கணும், உங்களால சொல்ல முடியுமா? யார் யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த விதியின்படி தான் நடக்கப்படும். அவன் யார் இன்வெஸ்ட் பண்றாங்க, யார் தலைமையேற்று நடத்துறாங்களோ அவங்களுடைய பேர் தான் இருக்குமே தவிர, இந்து மதக்குள்ள போய் அந்த கோயிலுக்குள்ள என்னால பூஜை பண்ண முடியலன்னா அது முட்டாள்தனமா இருக்கா? எந்த பள்ளிவாசலையும் போயிட முடியுமா? எந்த சர்ச்சிலையும் போய் பூஜை பண்ணிட முடியுமா? அவங்கவுங்க குருமார்கள் உலமாக்கள் இதே மாதிரி இங்க இருக்க ஓதுவார்கள் இவங்க தான் போய் பண்ண முடியும். எல்லாரும் போய் எல்லா கோயிலும் பண்ண முடியுமா? ஏன் இந்த கோயில மட்டும் பேசுறீங்க நீங்க? இல்ல சமீப காலமாவே பாத்தீங்கன்னா, இப்ப சினிமா படம் ஒண்ணு வெளியாச்சுன்னா அதை சென்சார் போர்டுக்கு போய் தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுவாங்க. ஆனா இங்க சினிமா துறை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாத யாருமே எதை பேசினாலையும் உங்களை போன்ற அமைப்பு கட்சி நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் இப்ப கூடியிருங்க. இது சரியா? எல்லாம் மிரட்டி பாக்குறீங்க, அவங்களுடைய தொழில அவங்க செய்ய விடுங்க தயவு செஞ்சு. அவங்க தொழில அவங்க செஞ்சா யாராவது இது வரைக்கும் நாங்க போய் நடிக்க போறோம் போய் நின்றுக்கோமா? எங்களுக்கு ஒரு அவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருமாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து போய் நின்றுக்கோமா? இல்ல என் கட்சிக்காரனுக்கு இந்த மதுரைக்குள்ள ஷூட்டிங் எடுக்கிற என் கட்சிக்காரனுக்கு 10 பேர் நீ ஆக்டிங் கொடுத்தாதான் உனக்கு நடிக்கணும்னு சொல்றோமா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க சொல்லுங்க, பாக்கணும் தானே சொல்றோம். அவன் மேல சடிக்கு நடிக்கிற வேலையில நடிக்கிற வேலையை பாரு, நீ அதை விட்டு இங்க ஏன் வர்ற? நீ வந்து இப்ப அவங்க வேலையை அவங்க பார்க்க விடுன்னு சொல்றீங்க, அவங்க சினிமாக்குள்ள போய் நாங்க நடிக்கிறதுக்கு சான்ஸ் கட்டி நிக்கிறோமா? இல்ல மியூசிக் போறதுக்கு சான்ஸ் எடுக்க இருக்கமா? எதுக்கு நிக்கிறான்? பேசினா நாம பிரபலம் ஆயிடலாம், அந்த பாணியில நம்ம தமிழ்நாடு பூரா தெரிய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? எங்களை நாங்க மதுரைக்காரங்க என்னைக்குமே பிரபலமானவங்க தான், சும்மா எங்க கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, நாங்க எப்பயுமே பிரபலக்காரங்க தான். மதுரைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, மதுரைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, மதுரைக்குன்னு ஒரு கத்து இருக்கு. இதை இவங்களை பேசிதான் நாங்க பெரிய ஆளுநர் அவசியம் இல்ல. மதுரைக்காரன் சொன்னாலே உலகத்துல இருக்க பூரா சொல்லுவான், இவங்க தன்மானத்துக்காரங்க, ரோசக்காரங்க, வீரங்க, நம்பி வந்தா சோறு போடுவேன், எதிர்த்த கருத்த அறுத்து போடுவேன்றது எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா வந்துட்டு எங்ககிட்ட சொல்லலாம், இவங்களை பேசிதான் நாங்க பெரிய ஆளுநர், எங்களுக்கு என்ன இருக்கு? இவங்கள வாய மூட சொல்லுங்க சார், எங்களுக்கு தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ண வர்றீங்க. இந்துக்களுக்கு யாராவது குரல் கொடுத்தா உடனே மீடியா பூரா இப்ப கேமரா தீட்டு வந்துறீங்க, ஏன் இப்படி நீங்க பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஏன் இதே வார்த்தை அங்க கேட்க மாட்டீங்க? ஏங்க ஒரு தொடர்ந்து இந்து மதங்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறீங்க, இது உங்களுக்கு நியாயமா? ஏங்க உங்க நடிக்க வந்தீங்கன்னா நடிக்க வந்த வேலையை பாருங்க, நீங்க சொல்லணுமா இல்லையா சார்? கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் பேசாதீங்கண்ணா, இந்தியர்கள்னு பேசுங்கண்ணா, ஏன்னா பேச மாட்டேன்றீங்க? இந்தியர்கள் சொல்லி திருமாரியம் பேசினா லூசுன்னு வாங்க, மெண்டல்னு சொல்லுவாங்க. எங்க இந்தியர்னு சொன்னா போய் ஒரு நம்ம எங்க மாமா இஸ்லாமியர்கள் மாமா கிட்ட போய் நான் இந்தியன் சொல்லு, நீ முஸ்லீம் சொல்லான்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? நீ கிறிஸ்தவன் சொல்லாத, நீ இந்தியன் சொன்னாலும் ஏத்துக்குவாங்களா? நான் இது வெளிநாட்டுக்காரனே சொல்றான், இது ஹிந்துஸ்தானம், ஹிந்துஸ்தானம் சொல்றதுல இந்துன்னு சொல்றதுல என்ன இதுல தவறு இருக்கு? ஒரு படம் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், பல தொழிலாளர்கள் அதுல வேலை செய்வாங்க, திரைத்துறையை சார்ந்தவங்க. அதே போல ஒரு நடிகர் மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு நடிக்க போறாங்க, அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல பலருடைய உழைப்பை நீங்க வீணாக்குற மாதிரி உங்க மதுரை பக்கம் உங்க படத்தையே ஓட விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறது சரியாது? ஏங்க மிரட்டலங்க, தம்பிக்கு அட்வைஸ் பண்ணேன், இதாங்க மிரட்டின மிரட்டுன்னு சொல்றீங்க. நீ வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றேன், நீ வளரணும்பா, ரெண்டு காசு வந்தோடனே தலைப்புரட்டு பண்ணி ஆடக்கூடாதுப்பா, நீ வளரணும், பெரிய ஆள் ஆகணும், நீ இன்னும் உன் படம் நல்லா ஓடணும், நீ மதுரக்காரை மாதிரி இருக்க, ஆனா நீ இந்த மண்ணை சார்ந்தவே இல்லை எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ மதுரை நல்ல இந்த மதுரை ஃபேஸ் சவுத் ஃபேஸ் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிங்க, ஒரு தமிழரே இல்லைன்றீங்களா? இது என்ன பாணி இது? அதான் ஏங்க அவர் இந்தியர், தமிழர் இல்லை, அது எனக்கு தெரியும், அவர் இந்தியர். அதுல அதனால நான் ஒரு தேசியவாதி, உங்களுக்கு தெரியும், நான் தேசியத்தை நான் இந்தியன் சொல்றதா, நான் தமிழன் கூட சொல்ல மாட்டேன், நான் இந்தியன் மொழியால் தமிழன் நான். அதனால வந்து அவர் இந்தியரா இருக்கட்டும், ஆனால் அவர் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அவருக்கு அட்வைஸ் தான் பண்றான், அவரை யாரும் மிரட்டல வைக்கல. தம்பி படத்தை வந்து நான் உண்மைக்கே எங்க 2-3 படம் எங்க சமுதாய சார்ந்த படம்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால்
விஷயங்களை வந்து சொல்றப்ப நீ வளர்ந்து வரணும் அக்கறை இருக்க கூடாது. அப்ப மாதேசு திருந்தனும் திருமாரன் ஜெய் நீங்க வந்து ஜெய் நீங்க பேசுறது தப்பு ஜெய் அப்படி நீங்க எடுத்து சொல்ற மாதிரி மாதேசு நீங்க பேசுறது தப்புன்னு எடுத்து சொல்ற மாதிரி தம்பிக்கு எடுத்து சொல்றோம் நாங்க அவ்வளவுதான். வேற என்ன இதை நீடிச்சுன்னா அப்புறம் அவர் பிரச்சனை அவர் சந்திச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லைல்ல. அவர் வந்து நான் என்ன சொல்றேன் வளர்ந்து வரணும் பெரிய பெரிய நடிகரை பார்த்த நாடு இது. பெரிய சிவாஜி கணேசனுக்கு மேல எம்ஜிஆருக்கு மேல என் டி ராமாராவுக்கு மேல பெரிய பெரிய நாடுகள்ல பெரிய பெரிய ஆக்டர்லாம் பார்த்த நாடு இது. நீங்க இப்பதான் வந்துருக்கு நாலு படம் நல்லா ஓடிடுச்சுன்னே நான் கருத்து சொல்ல வரேன்னு சொன்னா அது எந்த விதத்துல பாவந்த ரஜினி இருக்காரு அவரெல்லாம் எப்ப கருத்து சொல்ல ஆரம்பிச்சாரு இப்பதான் 2.0 அதுக்கப்புறம் தான் இப்ப வாயை திறந்திருக்காரு. அவரே வாயை திறக்க விட மாட்டாங்க நாட்டுல. இவர் என்ன நேத்து நேரம் வந்துட்டு உடனே நான் கருத்து சொல்றேன் எல்லாத்துலயும் ஏறி நீ வந்து வளர்க்கு நீ வந்து வளர்ந்துட்ட வளரலன்னு சொல்ல வளர்ந்துட்ட கீழே இருந்து விழுந்த அடி கம்மியா விழுகும். நீ மேல போயிட்டல தம்பி கீழே அங்க இருந்து கீழே விழுந்தா என்ன இருக்கும் அடி பலமால விழுகும் அது மதுரை அடி ரொம்ப பலமால விழுகும் உனக்கு. இதுக்கு அட்வைஸ் தான் தம்பி பண்றேன். என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வினே கடந்த சில மாதங்களாகவே ஒரு 6 மாதம் 7 மாதங்களாக அதிகமா பார்க்க முடியுது இந்து மதங்களுக்கு எதிரா பேசிட்டாங்க இழிவா பேசிட்டாங்க இந்து மதங்களை குறை சொல்றாங்க இந்து மதங்களுக்கு எதிரான ஒரு கூட்டம்ன்றாங்க இந்த பேச்சு அதிகமா இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு எல்லாம் யாருமே நிறைய பேர் அதற்காக போராட்டம் பண்றதோ ஒரு கண்டிக்கிறதோ அதே போல மிரட்டல் விடும் துணியோ அதிகமா இல்ல. இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு மட்டும் நிறைய பேர் இப்ப பொங்கி எழுறீங்களே சார் இது எங்க இருந்து வந்த இப்ப ரொம்ப அதிகம். மாதேச சூப்பர் நல்ல ட்ரைனிங். இது வரைக்கும் பிற மதங்களை பேசிட்டு தமிழ்நாட்டுல எவனாவது உயிரோடு இருந்துட முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க இந்துக்களை பேசினோடனே பொங்குறீங்க என்ன இந்துக்களை பேசுற பொங்குறதுக்கு நாங்களா அது இருக்கமேன்னு பாருங்க பெருமைப்படணும் நீங்க சந்தோஷப்படணும். இங்க எல்லாம் வந்து எருமை மாதிரி இருக்கேன் எல்லா பையில இந்துக்களுக்கு எல்லாம் யாருங்க இங்க உணர்ச்சியெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் எடுத்து சொல்றோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சுருக்குன்னு அதனால நாங்க சொல்றோம் மீடியாவில. இங்க வந்து பிற மதங்களை பேசிட்டு இருந்துட முடியுமா இங்க? ஏங்க அமெரிக்காவில வந்து நம்ம நபிகள் நாயகத்தை தவறா பேசினான்னு சொல்லி இங்க இருக்க எங்க மாமேச்சரன் பூரா இஸ்லாமியர் பூரா அமெரிக்கன் தூதரத்தை சென்னையில ஒரு ஆட்டு ஆட்டினாங்களா? எவனாவது பிற மதங்களை பேசுறதுக்கு கனவுல கூட நினைப்பானா? ஆனா அந்த நிலை இப்ப இந்து மதத்துல வந்துகிட்டு இருக்கு. இனிமேல் இந்து மதத்தை எவனும் விமர்சனம் பண்ணக்கூடாது. எவன் விமர்சனம் பண்ணாலும் இன்னைக்கெல்லாம் எல்லா பேரும் விழிப்புணர்வு ஆயிட்டான். என்னடா நம்ம மதங்களே போட்டு பின்படுத்துறான் எல்லாம் நம்ம மதங்களே காயப்படுத்துறான் எல்லாத்தையும் இதையே செய்யறான்ற எல்லாமே விழிப்புணர்வுல வந்து பேசுறான். மற்றபடி ஒன்னும் இதுல இந்து மதங்களை மட்டும்தான் இந்த நாட்டுல பேசுறான் பிற மதங்களை பேசுறது இல்ல மாதேசு அதான் விஷயம். சமீப காலமாக இது பிரச்சனை பெருசா இருக்கு நிறைய பேர் பேசுறாங்கன்ற அதனாலதான் வந்து நான் அந்த பொங்குருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். சர்டிபிகேட் அடிப்படையில பார்த்தா நானும் ஒரு இந்து தான். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா இது ஒரு லாஜிக் வேணும் இல்ல? கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது 6 மாசத்துக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோ எல்லாம் எடுத்து இப்ப விவாதம் பண்றது அது சரியா? இப்ப மிரட்டல் விடுக்கிற மாதிரி தோணியில சில வார்த்தைகள் பேசுறது சரியா வருமா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க இப்ப என்கிட்ட இன்டர்வியூ கேக்குறீங்க 6 மாசத்துக்கு முன்னால் நடந்ததுக்கு நான் பேசிட்டேல நீங்க விட்டுட்டு போக வேண்டியதானே? ஹலோ நீங்க விட்டுட்டு போக வேண்டியதாங்க. திருமாரியம் பாருங்க 6 மாசத்துக்கு முன்னால போய் பேசுறாங்க இதை போய் எடுத்தா வேஸ்ட்டுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. ஏங்க மாதேசு நான் நாலேஜுக்கு எப்போ வருது? திருமாரியம் பேசுனதுக்கு அப்புறம் தான் நாலேஜ். என் வீடியோ பார்த்தப்பதான் உங்களுக்கு நாலேஜ் வருது. அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன். புரியுதுங்களா? 6 மாசத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இருக்கட்டும் நான் எப்ப பாக்குறேன் அதுதான் விஷயம். நீங்க வீடியோ பார்த்தானே என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. நான் அந்த வீடியோ தம்பியை கூப்பிட்டு நான் பேசுறேன் அவ்வளவுதான். சரிங்கண்ணா, இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு? நீங்களே சொல்லிடுங்க. திரைத்துறை சார்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். எனக்கு கொஞ்சம் சினிமா நாலேஜ் உண்டு. ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். அவங்க உழைக்கிற நேரங்கள் அவங்க சாப்பிடுற நேரங்களை விட அதிகம். அவங்களுக்கு தூங்குற நேரங்களை விட அதிகமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான எறும்புகள் போல் செயல்படக்கூடிய ஒரு துறை சினிமா துறை. ஆனா சினிமா துறையை சார்ந்தவங்க 2 காசை பார்த்தோடனே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோடனே 4 பேருக்கு சொன்ன பேர் சொன்னா தெரிஞ்ச உடனே புரட்சிகரம் பேசுறோம்னு சொல்லி இந்த மாதிரி பேசி மாட்டிக்கிற கூடாதுன்னு என்னுடைய அட்வைஸ் தம்பி. குறிப்பா வந்து விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு இது போன்ற காரியத்துக்கு முதல்ல ஒரு வருத்தம் தெரிவிச்சானே, நீ என்ன அப்ப குறைஞ்சா போயிருவ? நானே இப்ப உன்னை தவறாதான் நினைக்கிறேன். இது மாதிரி எத்தனை பேர் உன்னை தவறா நினைச்சிருப்பாங்க? இந்த பையன் என்ன ரொம்ப திமிரா இருக்கான். 4 பேர் வந்து ஒண்ணும் இல்லை, உன்னை நம்பி படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க? இது விஜய் சேதுபதியை வச்சு எடுத்துலாம் இத்தனை கோடி 4 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறான், 5 கோடிக்கு படம் எடுக்க ஒன்னா ரெண்டு அவருக்கு பிரச்சனை. சமீப காலமாகவே விஜய் சேதுபதி எல்லா விஷயத்திலும் செய்யறாங்க. நடிகர் விஜயோட நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மதமாற்றும் சக்திகளா திரைத்துறையில இருக்கக்கூடியவர் விஜய் சேதுபதி விஜய் போன்றவர்கள் அதற்காக 1 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது போயா போய் வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாம் ட்வீட் போட்டார் ஒரு கோபத்துல. தொடர்ந்து அவர் மேல இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து வரும்போது
அவர் என்ன பண்ணுவார், ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா சார் அவர் அறிக்கை கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு பதில் சொல்லவோ, எத்தனை பிரச்சனையா அவரை வம்புக்கு இழுத்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதேஷ், நான் என்ன சொல்றேன், ஒரு பிரச்சனை எப்படின்னா நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு யாரு புகை யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் தான் நெருப்பு, அதை அமர்த்த வேண்டிய வேலை அவரோட வேலை. நாங்க புகை தான், அது புகையை போய் தான் என்ன கணக்குள்ள புகையுதுன்னு எட்டி பாக்குறோம். எரியறத அமத்துனா ஏன் புகைய போகுது, அதை ஏன் நாங்க உத்து பார்க்க போறோம். நீங்க அடக்கமா இருங்க, நீங்க அடக்கம் இல்லாம எப்ப பார்த்தாலும் மேடையில ஏறிக்கிட்டு நாலு பேர் கைதட்டணும், நாலு பேர் சிரிக்கணும், நாலு பேர் உன்னை பெருமையா நினைக்கணும், நாலு பேர் உன்னை பெரிய அறிவாளியா நினைக்கணும்னு சொல்லி நீ பேசுறேன்னா அது யாரு, உன் குத்தம் தானே. நீ திருந்து எதுக்கு தேவையில்லாத பேசுற. உன் சினிமா துறையில நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், எத்தனை நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க மேடையில ஏறிக்கிட்டு அந்த சினிமா எடுத்த சினிமா பட விழால போய் பேசுறாருன்னா இந்த சீன் எடுக்கல நான் இப்ப கஷ்டப்பட்டேன். கமலஹாசன் எடுத்துக்கங்க, இந்த சீன் எடுக்கல, இந்த இடத்துல மாடியில இருந்து கீழே விழுந்து என் கால் அடிபட்டுருச்சு, இந்த இடத்துல இந்த இந்த சீன் வந்து இன்னைக்கு வெள்ளி விழா ஆயிருக்கு, சூப்பர் ஹிட் ஆயிருக்கு, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு என் டெக்னீஷியன் கஷ்டப்பட்டாங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டாரு, இப்படி பேசுறதுதான் சினிமாக்காரனுடைய வேலை. நீ ஏறிக்கிட்டு நீ வந்து அந்த பிற மதங்களை பேசுறது உன்னோட வேலை இல்ல, நீ எடுத்துக்காட்டா பேசுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அளவீடு இருக்கா இல்ல உங்ககிட்ட கேட்டு பேசணுமா என்ன பேசணும்னு, அதுல கூட இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் இல்லையா என்ன பேசுறதுக்கு. அதே கருத்து சுதந்திரத்துலதான் திருமாறுன்னு பேசுறேன். அவர் கருத்து சுதந்திரத்துல அவர் பேசுறாருல, அதே கருத்து சுதந்திரத்துலதான் திருமாறுன்னு பேசுறேன், வேற ஒண்ணும் இல்ல. குற்றமும் இல்லைன்னு அவருடைய குமரன்று அவருடைய தலைமைச் செயலாளர், அவருடைய ரசிகர் மன்ற தலைமைச் செயலாளர் ஒருத்தர் இது வந்து தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்த அவருடைய குடும்பத்தையெல்லாம் வம்புக்கு இழுக்கிறாங்களே, இது சரியான்னு கேட்டு வருத்தப்பட்டு ஒரு ஒரு அவரு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தார் சமீபத்துல, அது கூட வந்திருந்தது. அது கூட இல்ல இல்ல அது கூட அவர் செய்ய மாட்டாரு, அவரு உதவியாளர் தான் செய்வாரு. அப்ப அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு அவரு சேதுபதி, அதுல கூட அவர் கையெழுத்து இல்ல, அவர் உதவியாளர் கையெழுத்து தான் போட்டு அனுப்புவாரு. ஏன் அவ்வளவு பெரிய நடிகரா அவரு, ஹாலிவுட் நடிகரா, என்னங்க அது கொடுமையா இருக்கு. அதுல கூட நான் இது மாதிரி ஏங்க இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கு, இதெல்லாம் நான் முன்னால பேசினது வச்சது, என்னை தவறா நினைக்காதீங்க, நானும் ஒரு ஹிந்து தான், நானும் கோயிலுக்கு போவேன். இப்ப சொல்ல சொல்லுங்க ஆம்பளையா சொல்ல மாட்டாரு. இந்த கருப்பு சட்டக்கார களவாணி பையில காவாய் பையை கூட சேர்ந்து சுத்தித்துற அந்த தம்பி, முதல்ல வந்து அவங்க பழக ஏங்க பன்றியோட சேர்ந்த பசுவும் என்ன தின்னும் அதை நான் சொல்ல விரும்பல. இப்படி இவர் வந்து சேர்க்க சரியில்லைங்க, இந்த தம்பியோட சேர்க்க சரியில்லை, சேர்க்க விடணும் முதல்ல. அண்ணன் சீமானுக்கு மேலையா இருங்க, அண்ணன் சீமானுக்கு மேலையா, அண்ணன் சீமானு முதல்ல இந்த நாரப்பையில கூட தானே தெரிஞ்சாப்புல, இன்னைக்கு வெளியே வந்துருந்தான் நீங்க ஒரு மனுஷனா இருக்காப்புல. என்னைக்கு இல்லைன்னு சொல்றவனுக்கு இந்த நாட்டுல மரியாதை இல்லைங்க, இருக்குன்னு சொல்றவனுக்கு தான் அந்த நாட்டுல மரியாதை இருக்கு, இல்லைன்னு எவன் சொன்னாலும் மரியாதை இல்லை அவனுக்கு. குமாரனுடைய அரசியல் பெரியார் திடல்ல இருக்கக்கூடியவங்களை விமர்சனம் பண்றது, நீங்க உரிமையில கூட விமர்சனம் பண்ணலாம். இது ஒரு நம்ம வந்து உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. நான் என்ன கேக்குறேன்னா, எந்த இடத்துல பெரியார் திடலை சார்ந்தவர்களோடு விஜய் சேதுபதி நடந்து போனாரு பேசினாரு அவர்களோடு உறவா இருக்காரு, எங்க உங்களுக்கு ஆதாரம்? அவரே போட்டிருக்காருங்க, பெரியார் புத்தகத்தை கொடுத்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குங்க, நீ போய் செக் பண்ணி பாருங்க. பெரியார் படிக்கிற புத்தகம், அவர் எழுதுன கிழிச்ச புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துதான் இந்த இவன் வந்து என்னத்த கண்டது கடித படிச்சுதான் இந்த பையன் வந்து மேடையில உளறேன். கூட ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போய் கொடுங்க, விஜய் சேதுபதியை பாக்க போங்க, அவரை உங்க அண்ணனா உறவாதான் பாப்பாரு. ஏன்னா நீங்க அவர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, பெரியார் திடல் மேல படிய போறீங்க. அதெல்லாம் ஒரு உணர்ச்சியும் கிடையாது, இருங்க மகேஷ், ஒரு உணர்ச்சி ஒரு உணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. அவர் நீங்க இப்பதான் சொன்னீங்க, அவர் பயங்கரமான பிசியானவரு, அவர்லாம் எந்த புத்தகத்தையும் படிக்க மாட்டார். நான் புத்தகத்தை கொடுத்த மட்டும் அவர் படிச்சிருவாரா? ஏங்க யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை தேடிதாங்க அவங்க போவாங்க. எங்ககிட்ட நான் கொடுக்குற புத்தகத்தை அவர் படிக்க போறாரு. தினந்தோறும் பெரியார் திடல இருக்கக்கூடியவங்களும் அதே கருப்பு சட்டை போடக்கூடியவங்களும் விமர்சனம் பண்றது உங்களுடைய அரசியல், அது அதை நீங்க வந்து விஜய் சேதுபதியோ ஒன்று பிடிச்சு பாக்குறது. எதற்கெடுத்தாலும் பெரியார் திடல் தான் காரணம்ன்றது வந்து வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட பெரியார் திடல் தான் காரணம்ன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது மக்கள் நாட்டுல இல்ல மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, நாட்டுல நல்லது நடந்தா இவனும் பேச மாட்டேன், ஏன்னா கெட்ட நடந்தா இந்த நாட்டுல ஏங்க ஒரு போலீஸ்காரன், இந்த போலீஸ்காரங்க இத்தனை அந்த தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வந்து இங்க நாயா பையா உழைச்சாங்க இந்த நாட்டுல. இதே சினிமாக்காரர் தாங்க புரட்டா சூரி, மதுரைக்கார தம்பி, இது அவர் வந்து நேத்துக்கு போலீஸ்காரங்களுக்கு பூரா ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்களும் பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சு வாழ்த்து மடல் கொடுத்துட்டு போயிருக்காரு. மதுரைக்காரனுக்கு தான் பண்பு, பாசம், நேசம், வீரம், கோபம் எல்லாமே இருக்கும், ஆனா எல்லாத்துலயுமே அர்த்தம் இருக்கும். ஆனா இவங்க பூரா மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு இங்க இருக்க மதங்களை புண்படுத்துறது, போலீஸ்காரங்க எவனையாவது ரோட்ல போறவன சட்ட ஒழுங்குகளை மீற போயில அடிச்சா உடனே கருத்து தெரிவிக்கிறது, போலீஸ்காரங்களை வையிறது. இப்ப வஞ்சா மாருங்க, இந்த களஞ்சியம் வெற்றி மாறேன் இந்த பயலுக்கெல்லாம் இப்ப என்ன அங்க 144 போட்டிருக்க நேரத்துல இவனுக்கு ஆர்ப்பாட்டம் போனா நெஞ்சிலே எட்டி மிதிச்சாங்க போலீஸ்காரங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க ஒருமையில பேசுறே. இதே ஒரு சினிமாக்காரன் சேர்ந்த தம்பிதான் நம்ம மதுரை புரட்டா சூரி, அந்த தம்பி வந்து எல்லா நேத்துக்கு எல்லா போலீஸ்க்கும் பார்த்து மரியாதை கொடுக்கலையா, எல்லாத்தையும் செய்யல.
இவங்க வந்து நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிரானமே எவனுமே எங்களுக்கு ஆகாதுங்க. இந்து மதங்களையோ இந்தியாவையோ பிற மதங்களையோ எவன் விமர்சனம் பண்ணாலும் விட மாட்டாங்க. இஸ்லாமுக்கு மதத்தை எவனும் விமர்சனம் பண்ணக்கூடாது, கிறிஸ்தவ மதத்தை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அதே போல இந்து மதத்தை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. மதம் என்றது மனிதனுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டது, அவனுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. இதுல எவன் அரசாங்கம் தலையிடக்கூடாது, எந்த நாடகக்காரன் நடிகை பயில எவனும் தலையிடக்கூடாதுங்க. மதம் என்பதை விட்டு விட்டு என்னைக்கு மனிதம்னு திரு கே சி திருமாரஞ்சி பேசுவாரோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். மக்கள்கிட்டருங்க சார், மதம்ன்றது வந்து நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை தான் மாதேசு திருமாறனுக்கு இவங்கதான் உங்க அம்மா அப்பான்னு சொன்னாதான் தெரியணும். அவங்க அதான் நம்பிக்கை. நம்ம சந்தேகப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நம்பிக்கை கிடையாது, பிறப்புக்கே அர்த்தம்லாம் போயிடும். மதம் என்பது நம்பிக்கை, நம்பிக்கை சார்ந்தது. நம்பிக்கை என்னைக்கு எவன் உடைக்கிறானா அது வந்து சரியான வழியா இருக்காது. நம்பிக்கையை உடைக்கக்கூடிய எந்த வேலையை எவன் செஞ்சாலும் விட மாட்டேன் சார் நாங்க. நிச்சயமா விஜய் சேதுபதி, ஜோதிகா, சிவகுமார் உள்ளிட்ட பலருடைய அதாவது இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் மாறிக்கணும் அப்படின்ற சில தகவல்களை கொடுத்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கே சி திருமாரன்ஜி சார். நன்றி. நன்றி மாதேஷ்.